தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கூகுள் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப் பேஜ் வரும். அதில் டிஎன்பிடிஎஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். மெயின் பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயின் பேஜ் வைத்துடும். மெயின் பேஜில் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மெயின் பேஜில் வந்து பயனாளர் நுழைவுன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ பதிவு செய்யப்பட்ட பயனாளர்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரு என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு கீழே இருக்க கேப்சா கோடு கரெக்டாக கீழே இருக்கிறது கொடுங்க. கேப்சா கோடு கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ மெயினாக வந்து நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டில் வந்து ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ லிங்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? லிங்க் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும் டீட்டெயில்ஸு. ஸோ என் விவரம், நகல் கார்டு, குடும்ப உறுப்பினர் அப்படின்னு டீட்டெயில் வரும். இதில் வந்து கீழே வந்து அது கீழே மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா அந்த இ பிரிண்ட் எடுத்துக்கலாம் ரேஷன் கார்டோட. அப்புறம் அட்டை பிறழ்வுகள் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் புதிய கோரிக்கையை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்கள் பேர் எல்லாமே வந்துடும், தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். கீழே வந்து உங்கள் ரேஷன் கார்டு நம்பரு, ஸோ டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் என்ன அதை கீழே சேவை தேர்வு செய்யணுன்ருக்கு பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து எல்லா சர்வீஸும் வரும். நீங்கள் அதில் உறுப்பினர் சேர்க்கையை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உறுப்பினர் சேர்க்கை வரும். ஸோ இதில் வந்து யார் பேரை சேர்க்க போகிறீங்களோ அவங்க பேரை தெளிவாக எழுதிடுங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிட்டு ஆனா பண்ணான்னு கொடுத்து பிறந்த தேதியை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த குடும்ப தலைவருக்கு என்ன உறவு முறையோ அதை கொடுத்துருங்க. அடுத்து அவங்களுடைய ஆவணம் வந்து ஆதார் கார்டு தான் எல்லாத்துக்குமே கம்பல்சரி, அதை அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அவங்களுடைய ஆதார் எண், எல்லாத்துக்குமே ஆதார் எண் கம்பல்சரி என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒரு எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கும் பாருங்கள், அதாவது திருத்த நீக்கன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் சரி பண்ணிட்டு உறுதிப்படுத்த கிளிக் பண்ணி அடுத்து பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சிங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும், இந்த பிறகு இதே மாதிரி தான் இருக்கும் அக்னாலஜ்மெண்ட் நம்பரு. ஸோ இந்த குறிப்பு என்ன வந்து நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கை என்ன ஆச்சு அப்படிங்கிறது கிளீனாக மெசேஜ் வந்துடும். ஸோ இதுதான் அந்த கோரிக்கை. இப்படி தான் ஒரு இது நம்பர் வரும். அடுத்து நம்ம வந்து நாம் இப்போ உறுப்பினர் சேர்க்கை பார்த்தோம். ஸோ இப்போ உறுப்பினர் நீக்கம் பார்ப்போம். உறுப்பினர் சேர்க்கை வந்து எப்படி சேர்க்கணுமோ அதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். இதில் உறுப்பினர் நீக்கங்கிறத மட்டும் நம்ம கிளிக் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம அது என்னென்ன எப்படி பண்ணும் அப்படிங்கிறத அந்த வழிமுறையை நம்ம பார்ப்போம். அந்த லாகினில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயின் பேஜ் போயிடும். அது இதேமாரி தான், அட்டை பிறழ்வுகளில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு புதிய கோரிக்கைன்னு இருக்கும். புதிய கோரிக்கையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உறுப்பினர் நீக்கங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துடும் கீழே. அதில் வந்து நீங்கள் வந்து நாலே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ டெத் சர்டிஃபிகேட்டு, இறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், அடுத்து இதர சான்றிதழ், டைவர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதர சான்றிதழ். ஸோ இந்த தான் கட்டாயம் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டில், டெத் சர்டிஃபிகேட்டு, இல்லைனா டைவர்ஸ் நோட்டீஸ் இந்த மாதிரி ஏதாவது தான் வைக்க முடியும். ஸோ என்ன காரணத்துக்காக நீங்கள் நீக்கிறீங்கிறத கட்டாயம் கொடுக்கணும். ஸோ அதை என்ன காரணங்கிறது தமிழில் நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதாவது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க இருப்பதால் நான் என்னுடைய பேரை நீக்கிறேன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்க இருப்பதால் தான் என்னுடைய பேரை நீக்குகிறேன் என்று நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேலே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி கீழே தமிழ் இங்கிலீஷும் டைப், நீங்கள் ரெண்டு காரணம் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் தமிழில் கொடுத்தாலும் சரி இங்கிலீஷில் கொடுத்தாலும் சரி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து கீழே இப்படி தான் வரும். அதில் வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்குது, எத்தனை பேர் இருக்குது, இப்போ நாலு பேர் இருக்குது இந்த கார்டில். இந்த இதில் வந்து கணவர், குடும்பத் தலைவர், கணவர், மகள், மகள்னு இருக்குது. ஸோ இதில் நாலு பேர் இருக்காங்க. இப்போ இதில் யார் பேரை நீக்கணுமோ, அதாவது நீங்கள் யார் பேரை நீக்கணுமோ அவங்க பேர் இதில் வரும் அந்த ஃபேமிலி கார்டில். ஸோ அவங்களுக்கு நேராக இருக்க அந்த செயலிங்கிற பக்கத்தில் ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் உறுதிப்படுத்தன்னு இருக்கு பாருங்கள், உறுதிப்படுத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே பதிவு செய்யணுன்னு இருக்கும் பச்சை கலரில், வீட்டு நம்பர், தெருவு, அந்த பதிவு செய்ய கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா
மாவட்டத்துக்குடுத்தாச்சு கிராமம் வந்து உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இதை மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல என்ன அதே மெத்தடை கணக்கு பண்ணி அந்த கிராமத்தை கொடுங்க. அட்டை பிரதமர் புதிய கோரிக்கை என்று உங்களுக்கு இதுல பக்கத்து இருக்க கடைக்கு செயற்கை நீக்கம் முகவரி மற்றும் எல்லாமே கிராம உங்களுக்கு ஒரு ரெண்டு முகவரி முகவரி இருக்கும். நம்ம அந்த முகவரி நம்ம என்ன ப்ரூப் வச்சிருக்கோமோ அதை கணக்கு பண்ணி நம்ம அடிக்க போறோம். ஸோ இது வந்து நம்ம டோர் நம்பர் அடிச்சுக்கோங்க, தெரு பேர், கிராமம், அடுத்து வில்லேஜ் தாலுக்காலாம் அடிச்சிருங்க. அடுத்து இந்த வில்லேஜுங்கிறத மட்டும் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த கடை இருக்கோ, அதாவது உங்களுக்கு அருகாமையில் இருக்க அந்த கடை தான் வில்லேஜு. ஸோ அதை நீங்கள் கணக்காக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கடைக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆகும், இல்லை அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. அதை தெளிவாக கவனமாக புரிஞ்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தான், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன், அதாவது இங்கே டேக்ஸ் ரசீது, அதாவது வீட்டு ரசீது, கரண்ட் பில்லு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து வாடகைக்கு இருக்காங்கன்னா வாடகை அக்ரிமெண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க, ஓனர்னால் நீங்கள் வீட்டு வரி ரசீது வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதை வச்சிங்கன்னா கட்டாயம் ஓகே ஆயிரும். அதுக்கடுத்து பதிவேற்றுட்டு நீங்கள் உறுதிப்படுத்தல் பதிவு செய்ய இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ரஸ் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதேமாதிரி தான் நார்மலாக வந்து கீழே வந்து அட்டை தொடர்பு சேவை நிலைன்னு இருக்கும் பாருங்கள், நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னு காமிச்சிரும். நீங்கள் அதான் தெளிவாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இது எல்லாமே ஒரே ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்குது, நாங்கள் திரும்பி திரும்பி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியுதுக்காக திரும்பி திரும்பி போட்டிருக்கோம். அதனால் இதில் எல்லாமே ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வீட்டிலேருந்து அழகாக ஈஸியாகவே நீங்களே பார்த்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, கடைசியில் வந்து விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த விண்ணப்பத்தின் நிலையில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய விண்ணப்பம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரியும். ஸோ அதனால் கட்டாயம் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள், நீங்களே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் யாருமே போய் இன்னொரு ஒருத்தங்கிட்ட போய் கேட்க வேண்டாம், இது பண்ண வேண்டாம். உங்கள் கையில் இருக்க மொபைலோ லேப்டாப்போ எதுனாலும் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியான மெத்தட் தான். ஸோ எல்லாம் நமக்கு ஆன்லைனுங்கிறதுனால எல்லாமே ஈஸியாகவே நம்மளாவே பண்ணி எல்லாமே நமக்கே கிடைக்கக்கூடியது தான். ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும், இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அதனால் நம்ம சேனலை பார்க்குறவங்க கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.